பராசக்தி தொடங்கி தமிழில் எடுக்கப்பட்ட அனைத்து மாறுபட்ட படங்களும் எளிமையான படங்களும் மக்கள் வந்து தேட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப முக்கியமான காரணம், தமிழ் சினிமாவை பற்றி எழுதக்கூடிய மீடியா ஊடகங்கள் இன்னைக்கு விதவிதமான ஊடகங்கள் வச்சுக்கொண்டு பிரிண்ட் மீடியாவில் தொடங்கி இன்றைக்கி வந்துடக்கூடிய புதுசாக மெம்மை போடுறவங்க வரைக்கும் சொல்லலாம், அவங்க எல்லாருமே எப்போதுமே எவ்வளவு முரண் இருந்தாலும் அந்த முரணையெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்தை என்றைக்குமே அந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் நினச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அவங்களோட முழுமையை கொடுத்துருக்காங்க. அதே முழுமையை தான், அதே ஆதரவு தான் சவரகத்திக்கும் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த அனைத்து ஊடகங்களுக்கும் சவரகத்தின் குழுவின் சார்பாக என்னுடைய நன்றி. ஏன்னா ஊடகம் இல்லைன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது. அண்ட் பொதுவாகவே இன்றைக்கி தேட்டருக்கு வரக்கூடிய க்ரௌடு வந்து 30% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காலா வந்து தான் அதை மாற்றும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிட்டுருக்காங்க. ஏன்னா பாகுபலி வந்து ஒரு கடத்து கூட்டத்தை கூட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் ரேட்டானது இன்னும் மக்கள் விளக்குன்னு அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. ஏதாவது ஒரு பெரிய படம் வந்து தான் அதை திரும்பவும் அதை சமாளிக்க முடியும், திரும்பவும் கூட்டம் பழைய மாதிரி வரும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவிலும் சவரகத்தியை பார்ப்பதற்கு குடும்ப குடும்பமாக வந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஊரில் யூ சர்டிஃபிகேட்னா குழந்தையோட போயிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. பொதுவாக டிவியில் போடக்கூடிய எந்த தமிழ் பாடலும் யூ சர்டிஃபிகேட்டுக்கு பொருந்தக்கூடிய பாடல் கிடையாது. அதுதான் நம்ம எல்லாருமே குழந்தைங்களோட வீட்டில் ஹாலில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப பான் கல்ச்சர் அதிகமான, அடல்ட்ரி அதிகமான ஒரு ஆர்ட் மீடியம் இல்லாட்டி ஒரு மசாலா மீடியம் எதுனா தமிழ் சினிமாவினுடைய பெரும்பாலான பாடல்கள் தான். இந்த படம் நிஜமாகவே யூஸ் சர்டிஃபிகேட். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஒன்று சவரகத்தி அப்படிங்கிற டைட்டில். ஸோ அந்த சவரகத்திங்கிற டைட்டில் ஒரு வேலை வயலண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது வேறு சிவப்பு கருப்பு கலரில் இருந்துச்சு. சிவப்பு கருப்பு சவரகத்தி, அதுக்கு மேலே மிஸ்கினிங் சவரகத்தி. அது என்னமோ மிஸ்கின் வந்து அப்படி பயமுறுத்தி வச்சிருக்காரு. ஆனால் எனக்கு என்ன பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, எதெல்லாம் குழந்தைங்களோட பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாகவும், எதெல்லாம் அன்பையும் வன்முறைக்கு எதிராகவும் இருக்கோ அந்த படங்கள்லாம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டாத படங்களாகவும் மக்கள் எந்த விதத்தில் முடிவு பண்ணாங்கிறது பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கோம்பேட் ராகேஷ் பார்க்க போயிருந்தேன். அங்கே ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன குழந்தை உங்களோட வெளில வந்தாங்க. சார், என் பொண்ணு வரவே மாட்டேன்னு சொன்னார் சார் அந்த போஸ்டரை பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் வேறு ரத்தத்தோடு படுத்துருக்கீங்க, மிஸ்கின் ஆண் குதிக்கிறாரு. நான் தான் சொன்னேன், இல்லைம்மா இது காமெடி படம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மிஸ்கினுடைய ஸ்கிரிப்டில் ஒரு காமெடி வருங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. அது யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை, இதில் எதுவும் பயங்கரமான வன்முறை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் அது ஒரு தப்பான பொசிஷனிங்காக இருந்தது. ஆனால் நிஜத்தில் படம் பார்த்த அனைவரும் அது சொல்லப்போ அவர் சொன்னது வந்ததுனால், நாங்கள் சிரிச்சதோ எங்கள் குழந்தை தான் சார் ரொம்ப அதிகமாக சிரிச்சேன். மிஸ்கினை பார்த்தா ஒரு பெரிய கருப்பு குழந்தை மாதிரியே இருக்காரு. அவர் அவர் துப்பாக்கி எடுத்து சொல்கிறதுலாம் தீபாவளிக்கு என் பையன் எடுத்து சொல்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போது இந்த இப்போ மீடியாவுக்கும் மக்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுக்கறதுனால ஒரு படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் ஆகிடாது. அந்த படத்தினுடைய தன்மை என்ன, அந்த படம் உங்கள் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுல இருந்தால் அது ஒரு யூ சர்டிஃபிகேட் படமாக மாறும். இந்த படம் அன்பை போதிக்கக்கூடிய படம். இந்த படம் வந்து ஒரு சவரகத்தி என்பது ஒரு முகத்தை, என் முகத்தையும் தேவராஜ் முகத்தையும் இல்லை, நிறைய பேர் முகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஒரு கத்தி. யாருடைய சிரிப்பையும் அழகுபடுத்தக்கூடிய ஒரு கத்தி வந்து சவரகத்தி. சவரகத்திலான நிறைய ஆண்களை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது தெருவில், அவங்க முகத்த சகிக்கவும் முடியாது. ஸோ சவரகத்தி என்பது திருத்தக்கூடிய ஒரு கத்தி, சவரகத்தி என்பது அழகை கூட்டக்கூடிய கத்தி, சவரகத்தி என்பது இன்னும் சொல்லப்போனால் அழகு பூர்வமான ஒரு கத்தி, இன்னும் சொல்லப்போனால் கத்தி எதுக்கு தான் தொப்புள்கூடிய ஒரு கத்தி தான், அப்படித்தான் இந்த படத்தோட கதை. ஸோ சவரகத்திங்கிற தலைப்பு பார்த்து பயப்படாதீங்க. மிஸ்கின் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒருவேளை அந்த துப்பறிவாளன் பார்த்ததுக்கப்புறம் பயந்துட்டாங்களோட ஒரு டவுட் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுலேருந்து. ஸோ துப்பறிவாளன் அது ஒரு கமர்ஷியல் ஹீரோ படமாக அப்படி எடுத்தார். பட் அவர் வெவ்வேறு ஜேனலில் படம் பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மிஸ்கினுடைய பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். ஆனால் ரொம்ப எளிமையாக அது சிரிப்பு வர்றதுக்காக மட்டும் சொல்ல, மித்த அவரோட இன்டலெக்சுவல் தன்மைகள்லாம் சுத்தமாக இல்லாமல் அதாவது மிஸ்கினுடைய புஷ் எதுவுமே இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அது காரணம் வந்து ஆதித்யாவோட டிமாண்ட் நினைக்கிறேன். எனக்கு வந்து உங்களுடைய சாயல் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு திரைக்கதை எழுதி கொடுங்கன்னு கேட்டது காரணமாக இருக்கலாம். அண்ட் ஒரு 10 வருஷமாக ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு மாஸ்டர்னஸ் ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒரு அசாத்திய திறமை மிஸ்கின் அடைஞ்சிட்டார்னு நினைக்கிறேன். ஆதித்யாவுடைய முதல் படம். ஆதித்யா இயல்பில் ரொம்ப வெகுளியான ஒரு ஆள். அந்த படத்தில் இருக்கக்கூடிய நானும் மிஸ்கினும் எப்படி ஒரு வெகுளியோ அதே மாதிரியான வெகுளியான ஒரு ஆள் தான் ஆதித்யா. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, யதார்த்த வாழ்க்கையினுடைய சாமர்த்தியங்கள், ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிற சாமர்த்தியங்கள், ஒரு தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிற சாமர்த்தியங்கள்லாம் தெரியாத ஒரு அப்பாவி குழந்தை தான் ஆதித்யா. ஆனால் எக்ஸ்ட்ராடினரி நடிகர்.
அவர் நடித்தது தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன், அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அப்படியே பண்ணேன். ஸோ ஆதித்யா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ளே வேறு ஒரு சினிமாவை எடுக்க ஆதித்யாவில் முடியும்னு நான் நம்புகிறேன். ஆதித்யா தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான இயக்குநராக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்கள். இப்போ பூர்ணா சத்தமோடாமல் 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஒருத்தர் 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் மித்த எந்த தொழிலில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நடிகையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சவால். ஏன்னா ஒரு அழகாக இருக்கவங்க ஒரு படம் நடிக்கலாம், இல்லை டான்ஸ் ஆட குத்துப்பாட்டு ஆடுறவங்க ரெண்டு படம் நடிக்கலாம். அவங்க நிறைய குத்துப்பாட்டு ஆடிருக்காங்க, கிட்டத்தட்ட 25 படம் நடிச்சிட்டாங்க. இப்போ 25 படம் நடித்து 10 வருடம் வெவ்வேறு மொழிகள் நடித்து ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகணும்னா அது வந்து ஸ்கில்ஸ் இல்லாமல் நடக்காது, திறமை இல்லாமல் நடக்காது. அந்த திறமையினுடைய என்ன சொல்கிறது முகவரியில் திறமை வெளிப்பட்ட படம் தான் சவரக்கத்தி. இதற்கு மேலும் பூர்ணா இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அருள் கரோலியினுடைய மியூசிக் வந்து இந்த படத்தை பயங்கரமாக சிரிச்சிருக்கிற மியூசிக் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அருள் கரோலி இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சென்சிபிளாக ஒரு ட்ராமாவுக்கு எமோஷனல் மியூசிக் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹியூமரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கம் கம்ப்ளீட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டு ஊடகத்திற்கும் திரைக்கு வந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் சவரக்கத்தினுடைய மொத்த குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்திலிருந்து இன்று வரை என்னுடைய படங்களை தாய்மணி போல் மடியில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் எனது அன்பான நேசத்துக்குரிய பாசமான பத்திரிகை ஊடக நண்பர்கள், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதிகமாக தமிழ் சினிமாவில் விமர்சனத்துக்கு உள்ளான ஒருவன் நான், எனக்கு தெரியும். அதற்கு நானும் காரணம். என் மேல் எவ்வளவு தனிப்பட்ட விமர்சனம் இருந்தாலும் என் நண்பர்கள் பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் என்னுடைய நல்ல படங்கள், என்னுடைய எல்லா நல்ல படங்களையும் அவர்கள் தோளில் வைத்து கொண்டாடி மக்களிடம் போய் சேர்த்திருக்கிறார். இந்த படம் வந்து எனக்கு வந்து எந்த லாபமும் கொடுக்கல, ரொம்ப சின்சியராக சொல்கிறேன். இந்த படம் எந்த லாபத்துக்கும் நான் பண்ணலை. நான் இந்த படம் லாபத்துக்கு பண்ணியிருந்தேன்னா என் தம்பியிடம் சொல்லி ஒரு குத்துப்பாட்டையும் ஏதோ ஒரு விஷயத்தையும் நான் உள்ள நான் சொருகி ஒரு ஆடியன்ஸை உள்ளே இழுத்துக்க முடியும். நான் அப்படி பண்ணலை. ஏன்னா அந்த திரைக்கதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு இடைச்சலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு கிளைமேக்ஸ் பக்கத்தில் வரும்போது ஒரு சோகமான பாட்டு போடாதீங்கன்னா நான் சொன்னேன். அது சோகமான பாட்டு இல்லை. அந்த பிச்சை என்ற கதாபாத்திரம் வாழ்க்கையை அவன் மாறி இருக்கிற தருணத்தில் வருகின்ற ஒரு தாளாட்டு. அண்ணாந்து பார் உன் கண்களில் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை ஆடியன்ஸுக்கு வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அவ்வளோ இந்த படத்தை பற்றி பார்த்தவர்கள் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ரொம்ப ரொம்ப மனசில் வச்சு இதை வந்து தாளாட்டுறாங்க. நான் ரொம்ப அதாவது எப்படின்னா என்னுடைய எப்படி சொல்கிறது எனக்கு ஐ டோன்ட் ஹவ் வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். நான் என்னுடைய நன்றி நீங்கள் அதை நம்புறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. நான் அவ்வளவு நான் பூரிப்படைந்திருக்கிறேன் பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே. எனக்கு வாழ்க்கையில் சினிமாவை தவிர எதுவுமே எனக்கு இல்லை. அந்த ஒரு உணர்வை என்னுடைய படங்களில் நீங்கள் பார்க்கலாம். நான் சினிமாவை மிகவும் நேசிக்கின்றேன். எனக்கு பெரிய மீனிங் லைஃப்பில் இல்லை. செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போமா நரகத்துக்கு போமா கடவுள் இருக்காங்களா அப்படிலாம் நான் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சது, ஒரு நல்ல படைப்பை நல்ல மனிதர்கள் பார்க்கும் பொழுது அதை நல்ல மனதிலிருந்து முழு மனத்திடம் பாராட்டிருக்க ஆள் இருக்காங்க. இதுவே எனக்கு போதும் நினைக்கிறேன். தயவுசெய்து எனக்காக உங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. தயவுசெய்து எனக்காக நான் ஆதித்யா என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் இந்த வரையும் நான் வந்து ஒரு அசிஸ்டண்டாக தான் நான் அவனை பார்க்குறேன். நேற்று வரையும் அந்த திட்டு வாங்கிட்டு தான் இருக்கான். ஒரு படம் எடுத்து கொடுத்து விட்டேன், உதவி செய்து விட்டேன். இனி அடுத்த படத்தை அவன் பார்க்க வேண்டும். இனி ஒரு நாளும் அவன் பக்கம் திரும்பி நான் அவனை நலீட் பண்ண போகிறதில்லை. இனி அவன் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பெரும் காரணம் என்னுடைய நண்பன் ராம். இந்த ஒரு கிராப் ரேட் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமாவில்
இன்றும் மிக எளிமையானது. கிட்டத்தட்ட என்னுடைய இன்னொரு பகுதியாக நான் கொஞ்சம் நல்லாலாம் ட்ரெஸ் பண்ணுவேன், ஷூவெல்லாம் போடுவேன், அதுக்கு ஷூவே போட்டதில்லை. அவ்வளவு எளிமையாக ஒரு சிகரெட்டை வைத்து கொண்டு ஒரு நிஜ இலக்கியவாதியாக சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கூட ஒரு 50 நாள் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் நண்பர்களையும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த விஷயத்த சொல்லணுமான்னு தெரியல, நான் சொல்கிறேன். நான் இன்னும் ஒரு கொஞ்சம் பணம் அவனுக்கு நான் கொடுக்கணும் அந்த பணத்துக்காக. வேற ஒரு நடிகர்களோ வேற ஒரு டெக்னீஷியனோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தி படத்தை என் காசு கொடுத்தா தான் நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பொழுதும் என் நண்பர் நான் கேட்கவே இல்லை வந்துட்டேன். அவன் எனக்கு சொன்னது, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்கண்ணா, எனக்கு எப்பாவது காசு வரும்போது ஆஃபீஸில் வந்து கேட்குறேன் தாங்கன்னு சொன்னான். வாழ்க்கையில் மறக்க முடியாத கண்கள், நான் கண்ணீரோடு இருந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூர்ணா, இந்த 50 நாட்கள் இந்த காலகட்டத்தில் நான் பூர்ணாவை சந்தித்து நேற்று கூட நான் உங்களோட பேசியிருந்தேன். ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஃபைண்ட் ஆஃப் மை லைஃப். நான் அவளுக்காக நான் நிறைய கதைகள் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். என் வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு சிறிய தந்தையாக நான் அவளுடன் நான் இருப்பேன். அவளுடன் நான் பத்திரமாக பார்த்துட்டு அவள் அட்வைஸ் சொல்வேன். நான் ரொம்ப மூவ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஷீ இஸ் சச் அ ஃபேபுலஸ் ஃபென்டாஸ்டிக்லி டேலண்டட் உமன். இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்து பதிவு பண்ணுற எல்லாரும் நண்பர்களுக்கும் இந்த மூலியமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை நான் அரேஞ்ச் பண்ணதே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது தான். எனக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்பை கொடுத்துருக்கேன். நான் இன்னும் ஒரு ராமை போல் ஒரு சிகரெட்டையும் ஒரு 5 ரூபாய்க்கு வடையும் ஒரு 10 ரூபாய்க்கு டீயும் கொடுத்தா போதுன்ற லெவலில் தான் நான் லைஃப்பில் இருக்கேன். எனக்கு இன்னும் இது வந்து நல்ல கதைகளையும் மேன்மையான கதைகளையும் எழுதணும்னு எனக்கு ஆசையை தூண்டுது. என்னுடைய படங்களில் வர விமர்சனங்கள் எல்லாமே உண்மை தான். ஆக்சுவலாக என்னுடைய படங்களில் வந்து வன்மம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஒரு அன்பை சொல்வதற்கு நான் வன்மத்தை சொல்லியாக வேண்டும். அப்புறம் நான் வந்து ஃபார்மை பற்றி நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ உலக மாஸ்டர்களுடைய ஃபார்மை பற்றி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். தமிழ் சினிமா வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு வியாபார ஸ்தலமாக மட்டுமே சினிமா பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல சினிமா. சினிமா வந்து ஒரு பெரிய இலக்கியம். சினிமா இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு எந்த அர்த்தமே இருக்காது. நான் திரும்பி திரும்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கியம். மிகப்பெரிய இலக்கியம் இருந்ததுனால தான் இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து என்னை வந்து ரோட்டில் கீழே போகும்போது அவ்வளோ பாராட்டினாங்க, என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினாங்க. அந்த இலக்கிய குணம் வந்து எல்லாருக்கும் நமக்கு உள்ளது. ஒரு சினிமா வெளிமாட்டு வெளியில் பார்க்கும்போது, இல்லை சார் கலெக்ஷன் வரல சார், ஆளுங்க வரல சார், எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா நான் சித்திரம் பேசுறி வந்து நான் வந்து செத்துட்டு திரும்பி எழுந்திரிச்சு வந்துடுவேன். ஒரே ஒரு தியேட்டரில், க்ரௌன் தியேட்டரில் எல்லாம் 20 ஒரு 40 பெட்டியும் திரும்பி வந்த பிறகு ஒரே ஒரு பெட்டி மட்டும் க்ரௌன் தியேட்டரில் ஓடி அப்புறம் வந்து தேவி தியேட்டருக்கு வந்து அந்த படம் வந்து பெரிய வெற்றி பெற்றுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ ஒரு திரைப்படத்துக்கு மேலே வெற்றி தோல்வி அப்படின்ற என்னால் வந்து நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கணும் அவ்வளோதான். அப்புறம் ஓனாயாட்டுக்குட்டியும் பிசாசும் ஓனாயாட்டுக்குட்டியும் நந்தலாவும் இன்று வரை என்னுடைய நல்ல படங்களாகவே எல்லோரும் சொல்லப்படுது. எல்லா பத்திரிகை நண்பரும் என்கிட்ட வந்து அதான் சொல்லுவாங்க. மனவேலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து அந்தளவு சொல்லுவாங்க. நான் ஒரு போராடி கொண்டு தான் இந்த சினிமாவில் இருக்கிறேன். நான் அப்படி தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நான் சொல்கிறேன். வன்மம் அதை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு அதுதான் நான் வந்து ஒரு நாள் வந்து சென்சார் போர்டில் உட்காந்து நான் வந்து பிசாசுக்கு வந்து யூஏ கொடுக்கும்போது நான் சொன்னேன், சார் பைபிளில் செகண்ட் சீனே வந்து வன்மம் தானே சார் அப்படின்னு நான் சொன்னேன். மகாபாரதத்தில் இல்லாத வன்மமா, ராமாயணத்தில் இல்லாத வன்மமா, அந்த வன்மத்தை சினிமாவில் காட்டும்போது வந்து அந்த வன்மத்தை, அந்த 2 மணி நேரம் நடக்கிற அந்த ஒரு போர், அந்த குருச்சேத்திர போராக தான் நான் சினிமாவை பார்க்கிறேன். ஆனால் கடைசியில் வெளியே வரும்போது பேரன்பை மடியில் வைத்து கொண்டு வெளியே ஆடியன்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. அப்புறம் எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு 1 வருஷத்துக்கு 1 படம் தான் பண்ணுறேன். அந்த 1 வருஷத்துக்கு 1 படம் பண்ணுறது ரொம்ப நிஜமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 4 குத்துப்பாட்டு அப்படிலாம் வச்சுட்டு எனக்கு வந்து அந்த வெற்றி எனக்கு புரியல. ஒரு பெரிய போராட்டமாக ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி ஒரு தாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழி வந்து கடைசியில் பிறக்கும்போது எப்படி வழி வந்து ஒரு குழந்தையை பிறப்பாலோ அது மாதிரி தான் நான் என் குழந்தை என்னுடைய திரைப்படங்களை நான் வந்து நான் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் ஒரு மனுஷனை நான் என் கை தூக்கி நான் அடித்தது கிடையாது. நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன், வசைப்பாடி இருக்கிறேன், அதெல்லாம் வந்து என்னுடைய உணர்வுகளையும் அந்த மனிதனை என்னும் உணர்வை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மனிதனை கூட இன்று வரை நான் வந்து கையை தூக்கணும் கிடையாது. அந்தளவு வன்மம் இல்லாத ஒரு மனிதனாக என் தாய் தந்தையரும் என்னுடைய சமூகமும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய இலக்கியமும் என்னை பார்த்துட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ என்னுடைய வன்மத்தை தயவுசெய்து கொஞ்சம் ஒரு அன்போடு அதை பாருங்கள். இன்னும் வன்மமான படம் தான் எடுக்க போகிறேன், அடுத்து இன்னும் நிறைய வன்மமான படங்கள் எடுப்பேன். அந்த வன்மத்துக்குள் பேரன்பு என்றைக்குமே ஒளிந்திருக்கும், வன்மத்துக்குள்ளே தான் பேரன்பு இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி பத்திரிக்கையாளருக்கு. எனக்கு நான் நிறையா பார்க்கல நான் ஆக்சுவலாக, ஆனால் பேப்பரில் படித்தது எல்லாமே எல்லாத்தையும் பேப்பரில் படித்தேன். நான் தனித்தனியாக வந்து உங்களுக்கு எல்லாம் நான் கை கொடுக்குறேன். நான் கை கொடுக்கவில்லை, உங்கள் கால்களை தொட்டு கொள்கிறேன் என்று நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப எனக்கு பலம் கொடுக்குது. நான் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் எங்கேயாவது நான் ஊருக்கு போயிட்டு ஒரு மரத்தோடையோ ஒரு ஒரு நதியின் பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ஆனந்தத்தை நான் ரசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரொம்ப பர்சனலாக நிறைய பேர் எவ்வளோ நண்பர்கள் வந்து பேசினீங்க. அந்தனன் சார் கூட வந்து அந்த மூணு பேர் உட்காந்து என்னை பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு விமர்சனம் கூட அந்த படத்துக்கு பண்ணல. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கிறது. எனக்கு இந்த ஹோப்புன்ற வார்த்தைக்கு மீனிங் எனக்கு இன்றைக்கி தான் இந்த நண்பர்களை பார்க்கும்போது தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்த படம் நல்ல படம் எடுக்கவில்லை என்றால் என்னை நார் நாராக கிழித்து எழுதுங்கள், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது. நான் நல்ல படம் எடுத்தால் என்னை மடியில் வைத்து தாளாட்டுங்கள். என்னுடைய படத்தை வாங்கியவர் அந்த 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 பெரிய மனிதருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆறு ஏழு பேர் வந்து பார்த்தாங்க, பார்த்து நல்லா இருக்கணாங்க, பட் இவர் மட்டும்தான் அதை வாங்க துணிஞ்சார். அவர் ரொம்ப அந்த படத்தை பற்றி ரொம்ப சிலாகித்து எல்லாத்துக்கும் பேசியிருக்காரு. அவருக்கு அந்த படம் வந்து அவர் அவர் போட்ட காசை திருப்பி கொடுத்து அவருக்கு லாபமாக மாற வேண்டும் என்று நான் இயற்கையை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் இவ்வளோ பேசப்படுறதுக்கு ரீசன் நீங்க தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஸ்டார்ட் இறங்கும் போது எல்லாருக்கும் வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு போட்ட அந்த ப்ரிவியூவில் நீங்கள் உண்மையான அந்த ஒரு எல்லாரும் எல்லாரும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, உண்மையாக எழுதியிருக்காங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த 10 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சது இல்லை, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருந்த ஒரு நாள் தான் இது சவுரக்கட்டிதான். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது ஒரு மிஷின். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு தேங்க்ஸில் வந்து சொன்னது நல்லா இருக்காது, ஏன்னா அது வந்து சும்மா ஒரு டிக்ஷனரி வேர்ட் மட்டும் தான் இருக்கும். தேங்க்ஸ் எல்லா ஹீரோயின்ஸுக்கும், இருந்த சீனியர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், லைக் ஈவன் நிறைய படங்கள் பண்ணியிருந்த ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், நமக்கு கொடுத்து வச்சு டிரெக்டராக இருக்கும் மிஷ்கின் சார். ஏன்னா நான் நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய யூனோ ஆக்டிங்காக இருக்கட்டும், எது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து வரும் என்னோடய காட் ஹேப்டு சே தேட். பிகாஸ் ஆக்டிங்கில் வந்து எனக்கு யாரும் ஒரு கிளாஸோ இல்லைன்னா நான் ஒரு ஸ்கூல் போயிருந்தாலும் ஒரு நான் வந்து ஆக்டிங் கற்றுக்கல, பட் எனக்கு ஒரு கிளாஸாக கொடுத்து இதுதான் ஆக்டிங், இதுதான் சினிமா, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வரும் படம் சவரக்கதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் லைக் தேங்க்யூ ஸோ மச் த ஹோல் டீம். ஆதித்யா சார், சுபத்ரா வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு ரீசன் கண்டிப்பாக என்னோடய டீம் தான். ஆதித்யா சாருக்கு நிறைய நன்றி சொல்லணும், அவங்க நடிச்சு காட்டினது தான் நான் வந்து அப்படியே கட்டன் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லியிருந்தது சுபத்ரா வந்து வாழ்ந்தேன், உண்மையாக சொல்கிறேன் அந்த 25 டேஸ் நான் ஆக்சுவலி வாழ்ந்தேன். எனக்கு வீட்டில் போனாலும் சரி, வீடு லொக்கேஷன் விட்டு நான் ரூம்க்கு போனாலும் நான் அப்படி தான் இருந்தது. நான் வந்து ஒரு பூர்ணாவா என்னோட நார்மல் லைஃப் நான் வந்து அப்போ வந்து நான் யோசிச்சது கூட இல்லை. அண்ட் அதை விட்டு நான் ஒரு 1 மந்த் உண்மையாக சொல்கிறேன், நான் ரியல் அந்த என்னோடய கேரக்டருக்கு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்தது. அந்த கேரக்டர் விட்டு போகும்போது உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இன்னொரு ஜென்மம் இருந்தால் உண்மையாக சொல்கிறேன் சுபத்ரா இருக்கணும், பிகாஸ் அவ்வளோ க்யூட்டான கேர்ள் சுபத்ரா. ஐ வாண்ட் டு பீ லைக் சுபத்ரா. ஸோ ஒன்ஸ் அகெயின் த ஹோல் டீம், ராம் சார் மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். த ஹோல் டீம், ஸ்ரீனி சார், பிரியா, எல்லாருக்குமே, கார்த்தி சார், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஜுவல் சார், ப்ரொடக்ஷன், நமக்கு சாப்பாடு போட்டவங்க,
எல்லாருக்குமே என்னோட வண்டி ஓட்டின காந்தமணி ஆனா எல்லாருக்கும் பிகாஸ் இன்னும் வந்து இந்த சவரகத்தி படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் என்னோட அசிஸ்டன்ஸ்ல இருந்த என்னோட டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, நீங்க தான் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கு ரீசன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ நான் அப்புறம் வந்து மிஷ்கின் சாருக்கு, அப்புறம் வந்து ராம் சார், பூர்ணா மேடம், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி பெற்றிருக்கேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்குது. அதாவது ஒருத்தர் சொன்னார் இல்லை வந்து சார், இப்போ அதாவது எங்கள் அம்மா என் தங்கச்சி உடனெலாம் வந்திருக்கேன் சார், இப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து பார்க்கவே முடியல, அதாவது டிவி சீரியல் நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்கன்னா கூட ரொம்ப வல்காரிட்டியாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி ஒரு மேன்மையான படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல மிஷ்கின் சார் தான் சொல்கிறேன், ரொம்ப நன்றி தான், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி படங்களை வந்து நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ இதுக்கு எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பத்திரிகையாளர்களும் நண்பர்களும் எல்லாரும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து பிடிஎன்ல வந்து கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்களும் வந்து உங்களுடைய விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் எஸ்எஸ்சி சார், அம்பிகா மேடம், ஆர்கே சுரேஷ் சார், ஒரு 10 பேர் தான் பார்த்தோம். படம் பார்க்குறப்ப எஸ்எஸ்சி சார் எங்கள் பக்கத்தில் இப்படி உட்காந்தார், இந்த சைடு வந்து ஆர்கே சுரேஷ் சார் உட்காந்தார், அம்பிகா மேடம் மூஞ்சில் மாஸ்க் போட்டுருந்தாங்க ஏசிக்காக. ஆனால் வந்து ஒரு நிமிடமும் கூட அவங்க எங்கேயுமே கவனத்தை செதறவில்ல, செல்ஃபோன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. குறிப்பாக எஸ்எஸ்சி சார் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் படம் ஃபுல்லாக. நான் இப்போ கீழே வந்தோடனே மிஷ்கின் சாரை பார்த்து சொன்னேன், சார் உங்களை பார்க்குறப்பே ஒரு பயமாக இருக்கும் சார், எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டிருப்பீங்க, உங்கள் ஃபேஸே நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் இதில் கண்ணாடி எடுத்து உங்களுக்கு ரியலான கண்ணை பார்த்தேன் சார். அதுலேயும் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் அப்படியே கண்ணை முடிச்சு காட்டுவார், பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்குறப்ப. ஆனால் அவர் ராம் சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய காமெடியாக இருக்கும் அது சொல்கிறப்ப. அவரை பொறுத்தவரையும் தன்னை மிகப்பெரிய ஒரு பலசாலி மாதிரி காட்டிப்பார், ஆனால் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய காமெடியான அதில் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் சொன்னோன்னா பூர்ணா மேடம் வந்து, பூர்ணா மேடம்ட்டு நான் காலையில் சொன்னாங்க, சொந்த வாய்ஸ் ஓன் வாய்ஸ் பேசி நடிச்சிருக்காங்க. இது எப்படி மேடம் சாத்தியப்படும், உங்களுக்கு வந்து இது வரையும் பேசியிருக்கீங்களா அந்த மாதிரினா? எதுவுமே பேசல, அர்த்தம் தெரிஞ்சு பேசுனீங்களேன்னா அதில் நிறைய வசனங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு பேசுங்க, அதெல்லாம் நல்லா பேசினேன் சார், அர்த்தம்லாம் தெரிஞ்சு தான் பேசினேன்னாங்க. அவங்களும் சிறப்பான நடிப்பை எப்படி பிடிச்சிருந்தாங்க. ராம் சாரை சொல்லவே வேணாம். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே யதார்த்தத்தை மீறாமல் இருந்தாங்க, ஒரு நிமிஷம் கூட யதார்த்தம் மீறல. அதாவது ராம் சார் பொறுத்தவரைக்கும் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கட்டிப்பார், ஆனால் வந்து அந்த இடத்த அழகாக சமாளிச்சிருவார். ஒரு 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 சின்ன ஒரு இன்சிடெண்ட் வருன்னா ஒரு பூ வாங்க போவாங்க, பூ எவ்வளோன்னு கேட்போம், ரொம்ப வேலை சொல்லுவான், டக்குனு அவர் ஒரு சராசரி மனிதனாமாய் அது பக்கத்து கடை தான்ப்பா, நம்ம கடை தான்ப்பா, நீ நம்மளால் தான்ப்பா அப்படின்னு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த நாட்டில். அது வந்து டைரக்டர் தான் அது நன்றி சொல்லணும் ஆதித்யா சாருக்கு. ஏன்னா ஒரு யதார்த்தங்களை மாறாமல் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்க மாதிரி, எல்லாரும் ஒரு வில்லனாக இருந்தாலும் வில்லனுக்குள்ள ஒரு நல்ல உள்ளன்றது ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பாட்டும் சூப்பரான பாட்டு. பார்த்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே அண்ணன் சொன்ன மாதிரி உடனே நம்பர் போட்டு உடனே பேசணும், நானும் இருந்தேன் கூட, உடனே போட்டு கொடுக்குறாங்க பேசணும் அப்படின்னாங்க. படம் வந்து மிகப்பெரிய ரொம்ப அருமையான படம், ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குற ஒரு அருமையான படம். இந்த படத்தை வந்து எல்லா வெற்றி படமாக்குனா எல்லா ஊடக நண்பர்களுக்கும் எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஊடகங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்த்தது. இதை இப்போ சார் சொன்ன மாதிரி ஆதித்யா சார் வந்து மிஷ்கினோட எந்த சாயல் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, மிஷ்கின் சார்னாவே ஒரு மாதிரி ஒரு இருட்டாக இருக்கும், காலையே காட்டுவாங்க, ரொம்ப லேட்டாக சீன் வரும்டா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு முழுமையான கமர்ஷியல் ஃபிலிமை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதேமாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும், இதேமாதிரி நிறைய வெற்றி படங்கள் இந்த கூட்டணி கொடுக்கணும். குறிப்பாக ராம் சார் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும். அவர் வந்து டைரக்டர்ன்றதோட இந்த படத்தில் மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் இதே டீம் அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.